வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்பாவில் செயின் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஆர்டிஆர் 200 செயின் நாய்ஸ் அதிகமாக ஏன் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷன் எப்படி பண்ணலாம், வீட்டில் இருந்துகிட்டே எப்படி அதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஆர்டிஆர் 200 வந்து பார்த்திங்கன்னா செயின் நாய்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிருச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, செயினை வந்து நான் லைட்டாக நோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வெள்ளை வெள்ளையாக தெரியும். செயின் வந்து எங்கேயோ வந்து உரச ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு பார்ட் வந்து தேய்மானம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 37,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இந்த வண்டி வாங்கினதுலேருந்து அந்த பார்ட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயினோட இது இன்னர் சைடு அப்படின்னு அதில் எங்கேயோ டேமேஜ் இருக்குது. அப்படியே வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்டர் சைடு, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெள்ளை வெள்ளையாக தெரியும். ஸோ அதுவும் வந்து எங்கேயோ லைட்டாக வந்து எங்கேயோ அடி வாங்குது அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சு. ஸோ அது என்ன பார்ட்டாக இருக்கும், அதை எதை சேஞ்ச் பண்ணால் இதாகும். செயின் நாய்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கத்தோட அதிகமாக இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பார்ட்டு தான் வந்து அதுக்கான காரணமாக இருக்கும். ஸோ அந்த வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா செயின் பஃபர் அப்படிம்பாங்க, இது வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செயின் அது மேலே தான் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அதனால தான் வந்து தேய்மானம் அதிகமாகும் போது எங்கேயோ வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிது அந்த மாதிரி இதாக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கீழே ஒரு பார்ட் இருக்கும், செயின் கைடு அப்படிம்பாங்க. இந்த ரெண்டு பார்ட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைக்கில் செயின் நாய்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும், செயின் நாய்ஸ் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து பஃபர் செயின் அப்படிங்கிற பார்ட்டு. இது வந்து ஃபுல் செட்டாகவே வரும், இந்த இடத்துல இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா காட்டணும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும். இது மேலே தான் வந்து செயின் வந்து ட்ராவல் ஆகும். இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே செயின் நாய்ஸும் குறைஞ்சிரும், உங்கள் செயின் வந்து டேமேஜ் எதுவுமே ஆகாது. இதோட ரேட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 195 ரூபா கிட்ட வருது. இதை வந்து நம்ம எப்படி வீட்டில் இருந்துகிட்டே சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு மெயினான பார்ட் பார்த்திங்கன்னா இதுதான் அடிக்கடி தெரியும், என்னோட வந்து 37,000 கிலோமீட்டர் போயிடுச்சு. ஆனால் நார்மலாகவே இதுதான் அதிகமாக சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இது வெறும் 50 ரூபா தான். ஸோ உங்கள் வண்டியில் இது கண்டிஷனாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிடுங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் கழட்டுறதுனால நிறையவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து கியர் லிவர் செட்டை வந்து கழட்டணும். நம்ம மெயினாக வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட்டு தான் கழட்டணும். ஸோ அதான் நம்மளோட மெயின் டார்கெட்டு. ஸோ ஃபுட் ரெஸ்ட்டு தான் மெயினாக கழட்டணும். ஆனால் ஈஸியாக மட்டும் அதை மட்டும் ஃபஸ்ட்டாக கழட்டிட முடியாது. நான் அப்படி தான் நினச்சிட்டு வந்து டேரெக்டாக வந்து ஃபுட் ரெஸ்ட்டை வந்து கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஃபுட் ரெஸ்ட்டை வந்து டேரெக்டாக கழட்டி வெளியே எடுக்க முடியாது. இன்னும் சில விஷயங்களை கழட்டினா மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு டோரு. ஸோ அதில் 1, 2 பேக் சைடில் 1, மொத்தம் 3 ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த டோரை கழட்டினே தான் ஃபுட் ரெஸ்ட்டை வந்து கிளியராக எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சைட் டோரை கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டை கழட்ட ஆரம்பித்தேன். அப்போவே எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு, ஐயோ இதை கீழே ஒரு கழட்டுறதுக்கு முன்னாடி இருக்க அந்த செயின் கவர் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதையும் கழட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அதையும் கழட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சரி ஃபுட் ரெஸ்ட்டை கழட்டிடலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு எலன்கி இருக்கும். ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கழட்டினேன். ஓகே, அதை வந்து அதையும் போல்டையும் கழட்டிட்டு ஃபுட் ரெஸ்ட் செட்டை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஃபுட் ரெஸ்ட் செட்டை கழட்டியாச்சு. ஸோ இது வந்து மேலே இருக்கிற அந்த செயின் பஃபர் அப்படிங்கிறத சொல்கிறத கழட்டுறதுக்காகத்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாமே கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், க்ளீன் பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுதான் கீழே இருக்கிறது தான் செயின் கைடு. மேக்ஸிமம் இதுதான் தேயும், வேறு 50 ரூபாயில் முடிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும், அப்பப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயமும் இதுதான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேலே இருக்கிற அந்த இது கூட அந்தளவுக்கு தேயலை, கீழே இருக்கிறது தான் ரொம்பவே தேஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கழட்டினதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுற பாருங்கள் எந்தளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி செயின் கவரை வேறு கழட்ட வேண்டியிருந்துச்சு. அந்த மேலே இருக்க அந்த பஃபரை கழட்டணும் அப்படின்னா செயின் கவரையும் கழட்ட வேண்டியிருந்துச்சு. அப்படின்னா தான் நம்ம வந்து ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் கவரும் கழட்டிட்டு அதை கழட்டுறக்க ஒரே ஒரு ஸ்க்ரூஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூஸை மட்டும் எடுத்துகிட்டு முன்னாடி ஒரு வாசர் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டிங்கன்னா ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாக் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ பெருசாக இருக்கிற இடத்துல 2 லாக் இருக்கும், சிறுசாக இருக்கிற இடத்துல 1 லாக் இருக்கும். ஸோ பெருசாக இருக்கிறது வந்து மேலே இருக்குது, அதில் 2 லாக் இருக்கும். ஸோ அந்த லாக்கை வந்து வெளியே எடுத்துடணும். அதை எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் மாற்றக்குன்னு நான் பட்ட பாடு இருக்கு. புதுசை வந்து உள்ள மறுபடியும் நல்லா மாட்ட முடியல, ரொம்பவே ரிஸ்க் எடுத்து அதை மாட்டினேன். ஸோ பழசை வந்து கழட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ மேலே 2 லாக் இருந்துச்சு, கீழே வந்து 1 லாக் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு எடுத்து ஃபுல்லாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஜெயின் பஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாகவே வெளியே எடுத்தாச்சு. ஸோ பழசையும் புதுசையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் தான் செயின் வந்து ரொம்பவே அது மேலே ஓசிட்டு இருந்திருக்கு. ஸோ புதுசில் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய திக்னஸாக இருக்காது, பழசில் பார்த்திங்கன்னா தெரியும் திக்னஸே இருக்காது, ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு. ஆனால் இது கூட அந்தளவுக்கு தேயலை. இன்னொன்று செயின் கைடு ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா, ஸோ அதுதான் ரொம்பவே தேஞ்சிருந்துச்சு.
ஸோ கீழெலாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கீழே வந்து எதுவும் படாது. ஸோ அப்படியே உல்டா பண்ணி காட்டுறேன். கீழே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ மேல் பக்கத்தில் தான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து கொஞ்சம் தேய்மானம் அதிகமாகவே இருக்குது. ஓகே, நம்ம வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ செயின் கெய்டு அப்படிங்கிறது இதுதான் வந்து அதிகமாக தேயக்கூடியது. ஸோ நம்ம வண்டியிலும் பார்த்திங்கன்னா தாறுமாற தேஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பார்ட்டு ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இதாக இருக்காது இது. ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பழச கழட்டி பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கலெக்டினேன். இது வந்து வெறும் 10 நம்பர் ஸ்பானர் போட்டு ஈஸியாக 2 போல்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அது போல்டே காணும் அந்தளவுக்கு நம்ம வண்டியில் கொஞ்சம் டஸ்ட் ஓவராக இருக்குது. நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு முன்னாடி செயினையும் வந்து லைட்டாகவே க்ளீன் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஸோ அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு போல்டு எங்கடா இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது போல்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சு வந்து அதை வந்து அப்படியே ஃபுல்லாகவே கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அப்பா சாமி இதுதான் இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சின்னதாக அந்த மேடு மாதிரி இருந்த ஏரியாவே இல்லை, தேஞ்சு புதுசாக அதே ஒரு ரோடு போட்டுருச்சு. அந்த அளவுக்கு தேய்மானமாக இருந்துச்சு இதில். ஸோ சைடில் வந்து அது லைட்டாக ஒரு மேடு மாதிரி இருக்கும். ஸோ அதே காணும் அது மட்டமாகிடுச்சு. அதுபோல் எக்ஸ்ட்ரா வந்து செயின் வந்து தானாக அது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதையும் தேய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே டேமேஜ். வெறும் 50 ரூபா தான் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எதுவுமே இல்லை, எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதிலே ஒரு வரி வரியாக வந்துருச்சு, சென்ட்ரலில் ஒரு வரி வர்ற மாதிரி செயின் ஓடி அதுவே ஒரு புதுசாக ஒரு தேயிற அளவுக்கு ஆயிடுச்சு. வெறும் 50 ரூபா தான். ஸோ இது வந்து அடிக்கடி இதுதான் மெயினாக செயின் நாய்ஸ் ஆர்டிஆரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதிகமான காரணமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும், மேக்ஸிமம் உங்களோட சவுண்டு வந்து அரெஸ்ட் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற பஃபர் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணனா, ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குல்ல அது வெளியே வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சென்ட்ரில் ஒரு கோடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது இப்படி இந்த லெவலில் இந்த லெவல் இந்த இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். மாற்றி ஃபிக்ஸ் பண்ண வேணால் இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஓகே, அதுக்கு மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா செயினுக்கு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த கெய்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம். அதில் அந்த பாயிண்ட் மாதிரி இருக்கிறத வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சு 2 போல்ட்டை போட்டிங்கனாலே போதும். ஈஸி தான், ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். அது போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது மேலே வந்து அது தண்டவாளம் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே செயின் போகிற மாதிரி லைட்டாக தள்ளி விட்டுருங்க. நீங்கள் வச்சிங்கனாலே கரெக்டாக ஃபிட் ஆயிரும். சப்போஸ் கொஞ்சம் வெளியே தள்ளி இருந்துச்சுனா செயினை வந்து அது மேலே இழுத்து விட்டுருங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து செயின் கேட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து செயின் பஃபர் அப்படிங்கிறத மேலே இருக்கிற பார்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அதில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு, ஸோ அந்த சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அந்த 2 பாயிண்ட்டை உள்ளே தள்ளுறக்கு நான் பட்ட பாடு இருக்குங்களே. ஸோ செயினை கழட்டிட்டு தான் வந்து அதை வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்மளால் செயினை கழட்டிட்டு அது பிற மாற்றுறது வந்து ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதில் ஆயில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே தள்ளின முடியவே இல்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணி கையில் அமுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஸோ முடியவே இல்லை. லாஸ்ட்டு வந்து களத்தில் இறங்கியாச்சு, சுற்றியில் வச்சு மேலே 2 தட்டு கீழே 2 தட்டு தட்டி உள்ளே இறக்கியாச்சு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த பார்ட்டையும் சேஞ்ச் பண்ணியாச்சு, மேலே இருக்கிற பார்ட்டையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து செயின் ஆய்ஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே அரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் கூட வண்டியை ஓட்டி பார்த்தேன், செயின் லூப் அடிச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. வழக்கமாக கேட்டிருந்த சவுண்டோட சத்தமே இல்லை தான். செயின் லூப் அடித்தா கொஞ்சம் சத்தம் கேட்கும், கொஞ்சம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து அப்படியே ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து ஃபுட் ரெஸ்ட் செட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து முன்னாடி அந்த செயின் கவரில் இருக்கிற அந்த இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு கியர் வேலை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் செயின் கவரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இப்போ வந்து ஃபைனலாக வந்து வண்டியை லைட்டாக நான் வந்து ஆல்ரெடி செயின் லூப் அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் லைட்டாக ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து செக் பண்ணும்போது தெரிஞ்சு அந்தளவுக்கு சத்தமே இல்லை. இந்த மாதிரி பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் நம்ம மொழி தமிழில். உங்களுக்கு மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் அசசரிஸ் எது வேணும் அப்படின்னா எம்கே பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். லிங்கில் கொடுத்துருக்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.